அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்கெலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன நமக்கு தகவல் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ரெண்டு மாவட்டத்திற்கு வந்து ரிசல்ட் வந்து இயரிங் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நவம்பர் மாதம் தான் வெளியிடுவாங்கன்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இயரிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சரி, கேஸ் நடந்துட்டு இருந்தாலும் சரி, ரிசல்ட்டை நம்ம வெளியிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு குழு வந்து சொல்லியிருக்கின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம், விழுப்புரமும் கள்ளக்குறிச்சி ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது வந்து செகண்ட் லிஸ்ட் வெளிவருமானு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 95% வந்து செகண்ட் லிஸ்ட் வர்றதுக்கு மிக 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 வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து செகண்ட் லிஸ்ட் வெளிவராதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதை எதிர்பார்த்துட்டு நீங்கள் இருக்காதீங்க. அதனால் வந்து செகண்ட் லிஸ்ட் வந்து மிக மிக குறைவு தான் வர்றதுக்கு. நீங்கள் ஏதாவது பணம் கட்டி ஏதாவது அந்த மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த ரிட்டர்ன் வாங்கிக்குவோங்க. ஏன்னா வந்து செகண்ட் லிஸ்ட்டில் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வந்து ஈவினிங்குள்ளே பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். எனக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.